வணக்கம் மகளே மகளே மக்களுக்கு மகளே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோவை பார்க்கலாம், ட்ரோல் வீடியோ பார்க்கலாம், ஃபன்னி வீடியோ பார்க்கலாம், அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. பட் இது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் முக்கால்வாசி பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கானது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், நம்ம சகோதரியோட சேனல் வந்து 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நவராத்திரி தீபாவளின்னு தொடர்ந்து ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி சேல் போடுவாங்க. அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் லைவ் நவ. நிறுத்துறா ஒரு செகண்டில். ஸோ இந்த டைமில் அமேசான் எப்படிலாம் ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபா பொருளுக்கு 100% ஆஃபர், பழுக்குத்திர குச்சி வாங்கினா பல்சடி ஃப்ரீன்ற மாதிரி மொக்கையான ஆஃபர்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்த்து அமேசான்லாம் ஆசைப்பட்டு வாங்கி ஏமாந்து போனால் ஒரு சில பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க அது யார் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு வந்து அந்த ஒரு பனியன் போடுவாங்கல்ல, ஒரு ஷார்ட் பனியன், அந்த பனியன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு வந்தது என்னென்னா, ஆனால் அவருக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் ட்ரெஸ் வந்திருக்கு. ஆனால் அதை போட்டுவிட்டு ஃபோட்டோ எடுத்து வெக்கமே இல்லாமல் அந்த பனியனோட இந்த ட்ரெஸ்ஸு தான் நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இவரில் எந்த குரூப்பில் செய்கிறன்னு தெரியல. ஃபேஷியல் மாஸ்க். ஸோ ஃபேஷியல் மாஸ்க் அப்படினா என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்காசி பேருக்கு அந்த பியூட்டி பார்லர்லாம் முகம் வெள்ளையாகிறதுக்கு வந்து மாஸ்கிங் அப்படின்ட்டு இந்த மாஸ்க் போடுவாங்க. ஆனால் இவங்க அதை தான் ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்தது இதோ பிக்சரில் பார்க்குறீங்களே. இல்லை இல்லை, அந்த செல்லருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் அங்கே பாருங்களேன், மாஸ்க்கு நெத்தி பொட்டு மாதிரி இருக்காது. சரி, ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, வந்து இந்த மாஸ்க்கை வந்து எல்லாருமே ஃபேஷியல் பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்டிருந்தால் தான் போடாத பயமாக இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாஸ்க்கை பார்த்து கண்டிப்பாகவே $10 chair. ஸோ இது என்ன $10 chair அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த 100 ரூபா பொருளுக்கு 100% ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஆர்வக்குள்ளாராக வாங்கி ஏமாந்து போனால் ஒரு காட்டகிரியை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் பார்த்துருக்காரு இந்த சேர் வெறும் $10 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சேர், அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சேர் கொஞ்சம் பெருசாக வந்து ஃபோட்டோ பண்ணி போட்டிருப்பாங்க. அவர் என்ன நினைச்சார்னா, $10 அந்த சேர் வந்து ஃபோட்டோவை பார்த்து பெருசாக இருந்தோன்னா ஒரு மனுஷால் உட்கார்ற அளவுக்கு சைஸ் உள்ள சேர் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஷாக்கே இருந்திருக்கு. இந்த சேரில் அவரால் மட்டும் இல்லை, ஸ்டூவர்ட் லிட்டிலால் கூட உட்கார முடியாது. அப்போ இப்போ நம்ம இவர் வாழ்க்கை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், பேராசை பெருநஷ்டம். ஒரு பெரிய சேரை 10 ரூபா நினச்சி ஆர்டர் பண்ணி அது வந்தது ஒரு சொப்பு சேரு, அந்த சொப்பு சாமான் கூட அதை வச்சு விளையாட முடியாது போல். சேரை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன சேரு. ஸோ ஃபோட்டோவை பார்த்து இனிமேல் அமேசானில் யாருமே ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேயிங் மிஷின். ஸோ ஆமாம், அதே வேயிங் மிஷின் தான். என்ன இது, மினி சைஸ். அதாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்கல்ல வெயிட் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மிஷினை தான் வந்து இவர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காரு ஆன்லைனில். ஆனால் இவருக்கு வந்தது இவ்வளோண்டு சைஸு. எனக்கு டவுட்டு, அந்த மிஷினோட டப்பாவே அவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ பெரிய டப்பாவில் இவ்வளோண்டு மிஷினை எப்படி வச்சுருப்பாங்க? ஒருவேளை அந்த டப்பாக்குள்ளே அந்த பேப்பர்லாம் போட்டு பேக் பண்ணுவாங்கல்ல, அந்த பேக்கிங்கோட சேர்த்து ஒரு பேப்பர்னு நினச்சி இதையும் தூக்கி வெளியே போட்டிருந்தாருன்னா என்ன ஆகிட்டுருக்கும்? இந்த பிக்சரை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அவர் ஆக்சுவலி என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லவ்வருக்காக அவர் முகம் பதித்த ஒரு பில்லோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு டெலிவரி ஆனது இப்படி இருக்குது. இந்த பில்லோவை மட்டும் அவர் அவர் லவ்வருக்கு கொடுத்துருந்தாருன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும், ஆன்லைனில் எதனால் ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம எப்போவுமே வந்து ஒரு பொருளை போய் நேரில் பார்த்து வாங்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி எத்தனை பேர் ஆன்லைனில் அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணி அது மாறி வந்திருக்கு, இல்லை தப்பாக வந்து டெலிவரி ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பரகாஸ்.